காமெடி கிங் கவுண்டமணி மாரடைப்பு காரணமாக இறந்துட்டதாக வாட்ஸ்அப்ல பரவிய வதந்திய அவரோட செய்தி தொடர்பாளர் மறுத்து விளக்கம் அளிச்சிருக்காரு. நகைச்சுவையில ஜாம்பவனான கவுண்டமணி நடிப்புல சமீபத்தில் வெளியான எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, வாய்மை போன்ற படங்கள் கவுண்டமணிக்கு சரியான ரீஎன்ட்ரி படங்களாக அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில உடல்நலக் குறைவாக இருந்த கவுண்டமணி மாரடைப்பால் இறந்துட்டதாக சமூக வலைதளங்கள்ல செய்திகள் பரவியதால கோலிவுட்ல பரபரப்பு நிலவுது. இது குறித்து கவுண்டமணி தரப்புல அவரோட செய்தி தொடர்பாளர் விஜய் முரளி விளக்கம் அளிச்சிருக்காரு. கவுண்டமணி குறித்து அவ்வப்போது இது மாதிரி புரளிகள் வெளியாகிட்டு வருது. உண்மையில கவுண்டமணி நலமாக தான் இருக்காரு. இப்ப ஒரு புது படத்தோட கதை கேட்டு வர்றதாகவும் விரைவில் அது குறித்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அந்த படத்தோட துவக்க விழா நிகழ்ச்சியில பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறதாகவும் சொல்றாரு. இந்த வதந்தியால கவுண்டமணியோட ரசிகர்கள் பதட்டம் அடைய வேண்டாம் அப்படின்னு விஜய் முரளி கேட்டுக்கிறாரு. அஜித் சார் மேல இருக்கிற ஒரு ஒரு விசிறியா அஜித் சாரை பார்த்து பார்த்து அவருடைய பர்த்டேஸ்கெல்லாம் தனியா தியேட்டர் புக் பண்ணி நிறைய ஃபிலிம்ஸ் அஜித் சாருடைய ஃபிலிம்ஸ் போட்டு அவங்க ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே வச்சிருக்காங்க. அத்தனை பேரும் வந்து கைத்தட்டி அந்த மாதிரி தான் அவருக்கு இந்த ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னு நினைக்கிறேன். சினிமான்றது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னுடைய கோல் வந்து அஜித் சார் வச்சு படம் பண்ற அளவுக்கு நான் வளரணும். நந்திதா அவங்கள வந்து அவர் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ நீங்க பண்ண போறீங்கன்னு. அதுக்கு ஆன்சர் வந்து உள்குத்து படம். எனக்கு வந்து இந்த படத்துல வந்து அக்காவை நடிச்சிருக்கேன், தங்கச்சியா நடிச்சிருக்காங்க, நான் வந்து அவங்களுக்கு அண்ணனா நடிச்சிருக்கேன்.